போட்டித் தேர்வுகளில் வெற்றிகளை எளிதாக அடைய முடியும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பகுதி 4. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் தாட்ஸில் வேலை செய்யணும். எக்ஸாம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸாமை பற்றி நினைக்குதோ, எக்ஸாமில் வரக்கூடிய ரிசல்ட் அது எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை எண்ணங்களாக ஓட ஓடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தோம். இப்போ நம்மளுக்கு நிறைய நேரம் நம்மளை அறியாமே ஏதோ ஒரு மூவி பார்க்குறோம், ஒரு பாட்டு பார்க்குறோம், அது சார்ந்த படக்காட்சிகள் மனசில் ஓட ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அது தடைபடலாம். அப்போ அதையெல்லாம் எப்படி தவிர்க்கலாம், இல்லை யார் கூடியாவது பேசும்போது சின்ன சின்ன மன வருத்தமோ சண்டைகளோ வரும்போது அது எப்படி நம்மளோட தேவை சார்ந்த எண்ணங்களை தடுக்கும், அதையே எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க. அப்போ அந்த ஃபஸ்ட் பார்ட்லேயே நீங்கள் ரொம்ப கிளியராக இருப்பீங்க. எப்போவுமே நம்ம மனசில் அமைதி இருக்கணும், அதுக்கு கோபம், வருத்தம், கவலை, மன அழுத்தம் சுத்தமாக இருக்கக்கூடாது. அது எப்படியெல்லாம் கொண்டு வராமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ரெண்டாவது பார்ட்டில் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். நம்மளோட பாடியை பொறுத்த வரைக்கும் உடலானது நம்ம எப்போ மனசை அமைதியாகவும் ஹாப்பியாக வச்சுக்கிறோமோ அப்போ நல்ல ஹார்மோன்ஸை உருவாக்கும், அதுதான் நம்மளுக்கு தேவை. அப்படி இருக்கும் போது தான் நம்மளால் படிப்பில் ஆழ்ந்து படிக்க முடியும். எவ்வளோ நேரமானாலும் நம்மளுக்குள்ள ஒரு இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன், அதாவது எப்போவுமே நம்மளுக்குள்ள ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம படிக்கிறதுல ஒரு பலன் இருக்கும். அப்போ அந்த தூண்டுதல் எப்போ இருக்கும், நம்மளோட பாடியில் உருவாகிற பாசிட்டிவ் ஹார்மோன்ஸோட லெவலை பொறுத்து தான் அந்த தூண்டுதல் இருக்கும். அப்போ நம்ம எப்போவுமே இனிமையாக தான் இருக்கணும், ப்ளசண்ட்டாக தான் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தோம். அப்போ சேடானா, சோகமானா நம்ம எப்படி அதிலிருந்து ஓவர் கம் பண்ணுறது, அது எப்படி தடுக்கிறது, அப்போ எப்படி அந்த உணர்வுகளை கவனிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் மூணாவது பார்ட்டில் எதையுமே ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளோட முடிவு, அதாவது அந்த சூழல்கள் நம்மளுக்கு எப்படி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எதையொன்னே ஏற்றுக்கணும், நம்ம வாழ்க்கையில் இது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடனே ஏற்றுக்கணும், அதுதான் நல்லது, அது நம்மளுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு, அதை ஏற்றுக்கும் போது தான் நம்ம நினைக்கிறது நடத்துக்க போகுது அப்படின்றது தெரியும். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம எல்லா சூழல்லையுமே ஏற்றுக்கிறோம், மனசு அமைதியாக வச்சுக்கிறோம், ஹாப்பியாக வச்சுக்கிறோம். இப்போது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம உட்காந்துட்டோம். இப்போ நீங்கள் ஒரு 5 o'clock புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களோட எக்ஸாமுக்காக. நீங்கள் ரெகுலராக ஒரு 4 hours இல்லை 8 hours அப்படிங்கிறத படிக்கிறீங்க. ஹவர்ஸ் இப்போ முக்கியமே கிடையாது. எவ்வளோ நீங்கள் கண்டென்ட் படிக்கிறீங்க அதோடய அளவு எவ்வளோ, இப்போ 2 books படித்து முடிக்கிறீங்களா, 3 books படிக்கிறீங்களா, இல்லை 10 question answer படிக்கிறீங்களா, இல்லை 20 question answer படிக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த அளவை பொறுத்து உங்களோட மனசு தான் அதை முடிவு பண்ணும். அப்போது எவ்வளோ தூரம் நீங்கள் ஆழமாக படிக்கிறீங்க அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக, 1 hour தான் ஆயிருந்திருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க நினச்சது பெரிய கண்டென்ட்டாக இருக்கும், அதை சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை, என்ன ஸ்பெஷல் அந்த இடத்துல இருக்குன்னா மைண்ட்ஃபுல்னஸ். இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம் பட் மனசு எங்கேயோ போயிருக்கும், மைண்ட்லெஸ்னஸ். அப்போது மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம படிக்க ஆரம்பிக்கிற அந்த செகண்டே நம்ம மனசு அந்த இடத்துல இருந்தால், ஒரு 10 minutes படித்ததும் படித்தவுடனே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் 1 hour படித்ததுக்கு ஈக்குவலாக கூட மாறும். அப்போ அந்த அளவுக்கு ஆழமாக ஒன்றி போய் படிக்கிறதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். மைண்ட்ஃபுல்னஸில் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட படிப்பு என்னென்ன சப்ஜெக்டில் எந்தெந்த மாதிரியான சிலபஸ்ஸு, எந்தெந்த மாதிரியான கேள்வி பதிலுங்கிறத மனசுக்குள்ளே ஓட விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் இதுதான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. அதை பற்றின எண்ணங்களை முன்னாடியே நம்ம மனசில் ஓட விட்டு பழகியிருந்தோம் அப்படின்னா படிக்க உட்காரும் போது அதோடய எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். அப்போ என்னாகும், நம்ம ஆழ்ந்து படிக்க முடியும், நம்மளுக்குள்ள அந்த படிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தை தாண்டி நம்ம படிக்க படிக்க எவ்வளோ நேரமானாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் அந்த படித்து முடிக்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை மாத்திரம்தான் நம்ம உணர்வோம். அப்போ மைண்ட்ஃபுல்னஸில் தான் நிறைய பலன்கள் இருக்குது. அப்போ மைண்ட்ஃபுல்னஸில் படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரொம்ப டீப்பாகவும் படிச்சிருப்போம்,
சில நேரம் அதில் க்ரியேட்டிவாகவும் இருக்கும். சில நேரம் சில ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட சொல்கிறது, இப்போ மைண்ட்ஃபுல்னஸில் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் அதை பற்றி நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு மாதிரி எனக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம மேலோட்டமாக படிக்கிறதுனால என்ன நடக்குது, ஒரு விஷயத்தை ஆழமாக படிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணணும், அதில் எல்லாத்துக்குமே நம்ம பதில் பண்ணணும், டாப் மார்க்கில் அதில் வெளியில் வரணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ப்ராக்டிஸை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான பிளேஸில் உட்காந்து கண்ணை மூடி கேட்கறது ரொம்ப முக்கியம், அப்போ தான் அதோடய பலன் கிடைக்கும். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கண்களை மூடி நான் சொல்கிறத மற்ற லிசன் பண்ணுங்கள். இப்போ கண்களை மூடினோடனே அப்படியே ப்ரீத்திங்க்கு வந்துட்டீங்க, மூச்சை மாத்திரம் கவனிக்கிறீங்க, உங்களால் கவனிக்க முடியுது, ப்ரீத்திங் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. மூச்சை கவனிக்கும் போதே மூச்சை இழுத்து உங்களோட வலது கண்ணை கான்சன்ட்ரேட் பண்ணி மூச்சு விடுறீங்க. மறுபடியும் மூச்சை இழுத்து உங்களோட இடது கண்ணை கான்சன்ட்ரேட் பண்ணி மூச்சு விடுறீங்க. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் உங்களுக்குள்ளே வந்துருச்சு, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. இப்போ உங்களால் இமேஜின் பண்ண முடியுது, நீங்கள் எப்போ படிக்க உட்காந்தாலும் அதுக்குள்ளே ஆழ்ந்து போயிடுறீங்க. அந்த பர்டிகுலர் டாபிக், அந்த சப்ஜெக்ட், அந்த லெசனுக்குள்ளே டீப்பாக போகும்போது அதை பற்றின தாட்ஸ் நிறைய உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. இப்போ உங்கள் கவனம் உங்களோட கால்களில், உங்களுக்குள்ளே வந்துட்டீங்க, உங்களோட பாடிக்குள்ளே வந்துட்டீங்க, உங்களோட கால்களை மற்ற கவனிக்கிறீங்க. எப்போவுமே மைண்ட்ஃபுல்னஸில் இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். எந்த நேரத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்குள்ளே நம்ம மனசு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம எண்ணமும் உணர்வையும் நம்ம தான் உருவாக்கணும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, காமாக இருக்கீங்க, உங்களால் உணர முடியுது. இப்போ உங்கள் படிப்பு சார்ந்தே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், அதிகமான கான்ஃபிடென்ட், உங்களால் மட்டும்தான் இதில் பாஸ் பண்ண முடியுங்கிற அந்த எண்ணம் இப்போ உங்களுக்கு உருவாயிருக்கு. அதில் சக்ஸஸ் ஆகி நீங்கள் அதிலேருந்து என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு வந்திருக்கு, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. உங்களோட கவனம் உங்களோட லெக்ஸில், உங்களோட ரைட் லெக் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, ரொம்ப டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ரைட் லெக் கவனிக்கும் போதே உங்களோட டோஸ், ஃபூட், ஹீல் எல்லாம் எங்கேயாவது பட்டிருந்ததுன்னா, அதாவது உங்களோட தரையில் பட்டிருக்கும், அந்த உணர்வை கவனிக்கும் போதே உங்களுக்குள்ள டீப்பாக 1 to 10 கவுண்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, நம்ம பாடி எங்கே படுதோ அந்த இடத்துல ஒரு உணர்வு உருவாகும். அந்த உணர்வை கவனிக்கும் போது அதையே நம்ம டீப்பாக கவனித்து 1 to 10 கவுண்ட் பண்ணும். இப்போ நம்ம எந்த வேலையிலையுமே நம்மளோட உணர்வுகளை கவனிக்கணும். அந்த உணர்வை கவனிக்கும் போதே நம்ம அந்த ப்ரெசன்ஸ்க்கு வந்துடுவோம். வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா அப்படியே ஸ்டாப் ஆகும். இப்போ உங்களால் இமேஜின் பண்ண முடியுது, நீங்கள் காலையில் எழுந்தவுடனே படிக்க ஆரம்பிக்கிறீங்க, படிக்கும் போது உங்களோட தாட்ஸ் உங்களோட படிப்புக்குள்ளே வந்துடுது. அப்போது நீங்கள் உங்கள் கைகள் புக்கை டச் பண்ணியிருக்கிறது, நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது, அந்த உணர்வுகளெல்லாம் கவனிக்கிறீங்க. அந்த சென்சேஷனுக்குள்ளே ஆழமாக போகும்போதே நீங்கள் படிக்க போகிறீங்கன்ற அந்த எண்ணமும் உங்களுக்குள்ளே ஆழமாக வேலை செய்யும். இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்குள்ளே நம்ம மனசை கொண்டு வருது. அப்போது எண்ணம் தேவை சார்ந்து இருக்கணும், உணர்வு மகிழ்ச்சியானதாக இருக்கணும். இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, படிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களோட எண்ணம், நான் இன்றைக்கி படிக்கிறேன், இதை படித்து முடிச்சுடுவேன், இதை படித்து முடித்ததுக்கப்புறம் இதையெல்லாம் நான் மைண்டில் கொண்டு வந்து பார்ப்பேன், இதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இந்த லெசன்ஸை முடிச்சுடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டு வரும்போதே ஒரு மகிழ்ச்சியான உணர்வு உங்களுக்குள்ளே வருது, ஒரு ஹாப்பினஸ் உருவாகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே ஈஸியானதாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்குள்ளே இருக்கீங்க, கம்ப்ளீட்லி காம். இப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் உங்களோட பாடியில் உங்கள் ரைட் லெக் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட ரைட் லெக்கோட ஆங்கிள், ஃபோர் லெக்ஸ், நீலெலாம் எந்த சென்சேஷனும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த பார்ட்டை ஃபீல் பண்ணும் போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் 5 times பண்ணணும். ரொம்ப டீப்பாக கவனிச்சிருக்கீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் 5 times பண்ணுறீங்க. இப்போ இதோட பலன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம பாடியை தான் அடிக்கடி கவனிக்கணும், மைண்ட்ஃபுல்னஸில் இருக்கமான்றதை நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்மளோட சென்சேஷனை கவனிக்கும் போது 1 to 10, நம்ம பாடி பார்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் 5 times. இந்த மாதிரி நம்ம டீப்பாக அப்பப்போ பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே நம்மளோட மனசு நம்மளுக்குள்ளே வந்துடும், படிக்கிறதுல நம்ம ரொம்ப ஆழ்ந்து போயிடுவோம், நம்மளோட தேவை சார்ந்த எண்ணம் இப்போ நம்மளுக்கு தெளிவாக இருக்குது. நம்ம படிக்கும் போது ஆழ்ந்து படித்தோம்னா மட்டும்தான் அதோட முழு
அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்மளுக்குள்ளே போய் அழகாக அதிலிருந்து நம்மளுக்கான பலன் உருவாக்கும். இப்போ உங்களுக்கு அது அழகாக புரியுது. உங்களுக்கான கவனத்திறன், அதாவது அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப டெவலப் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுறீங்க. படிக்கும் போதே ரொம்ப ஆழமாக படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப காமாக இருக்குது உங்கள் மைண்ட். இப்போ உங்களோட ஆள் மனசில் ஒரு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணி வெளியில் வர்றதுக்கான எனர்ஜி இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களால் படிக்க உட்காரும்போதே மெடிடேட் பண்ணிவிட்டு படிக்கிறதுனால நீங்கள் ரொம்ப டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. எந்த ஒரு டஃப்பான பேப்பராக இருந்தாலும் அதை நீங்கள் ரெண்டு தடவை படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. படிக்கிறத நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. படிப்புக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு. படிக்கும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் படித்ததுக்கப்புறமும் நீண்டுகிட்டே இருக்குது. மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. உங்களை சுற்றி நல்ல எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. படித்ததை மாத்திரம்தான் ஓட விடுறீங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் படித்ததை ரீகால் பண்ணி பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. இப்போ உங்கள் கவனம் உங்களோட லெஃப்ட் லெக்கில், லெஃப்ட் லெக்கை மாத்திரம் கவனிக்கிறீங்க. டோ, ஃபுட், ஹீல் எல்லாம் எங்கேயாவது பட்டுருந்துச்சுன்னா அந்த உணர்வை கவனித்து பார்க்குறீங்க. உணர்வு தெரியுது அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு 1 to 10 கவுண்ட் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருக்கணும். அப்போ தான் நம்ம மைண்ட் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான எனர்ஜி கிடைக்கும். மைண்ட்ஃபுல்னஸில் வேலை செய்யணும்னு நம்ம நினச்சோன்னா அப்பப்போ நம்ம உடலை கவனிக்கணும், உணர்வுகளை கவனிக்கணும், அந்த இடத்த டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்குள்ளே போயிடணும். இப்போ நீங்கள் படிக்கிறது சார்ந்த எண்ணங்களை அதிகமாக உருவாக்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. படிக்கும்போது ஆழ்ந்து படிக்கிறது ரொம்ப இயல்பானதாக உங்களுக்குள்ளே மாறி இருக்கிறதுனால, டீப்பாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பானதாக உங்களுக்குள்ளே மாறி இருக்கிறதுனால இப்போது உங்களை அறியாமையே அந்த படிப்பு சார்ந்த சில விஷயங்களாக உங்களுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப காமாக இருக்கீங்க. உங்களுக்குள்ளே படிப்பு சார்ந்த எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்பீட் ரீடிங்கும் இப்போ அதிகமாகிருக்கு. நீங்கள் எடுத்தோன்னே வேகமாக படிக்கக்கூடிய ஸ்கில் இருக்கிறத ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் கவனம் இடது காலில், இடது காலை மாத்திரம் டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. உங்களோட இடது காலோட ஆங்கிள், ஃபோர் லெக்ஸ், நீ எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணும் போதே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் 5 times ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ஆழமாக அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் 5 times பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, மனசு அமைதியாக இருக்கும்போது, நல்ல எண்ணங்களை உருவாக்கும்போது, இனிமையான உணர்வுகளை உருவாக்கும் போது நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதில் நம்ம டீப்பாக செய்ய முடியும். இப்போ உங்களோட வேலை படிக்கிறது. உங்களோட படிப்பில் நீங்கள் உட்காரும்போதே உங்களுக்குள்ள அடுத்தடுத்து என்ன படிக்கணுங்கிறதையும் உருவாக்குறீங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன தேவையோ அதையும் உருவாக்குறீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. இப்போ உங்கள் கவனம் உங்களோட கைகளில், உங்கள் கைகளை மாத்திரம் கவனித்து பார்க்குறீங்க. உங்களோட விரல்கள், உள்ளங்கையெல்லாம் எங்கேயாவது பட்டிருக்கான்னு பார்க்குறீங்க. அந்த உணர்வு தெரியும் போதே அந்த இடத்துல 1 to 10 கவுண்ட் பண்ணுறீங்க. இப்போ ரொம்ப டீப்பாக உங்களுக்குள்ளே போகும்போது அந்த அமைதியில் உங்களோட வாழ்க்கை என்ன நடக்குமோ அதை அப்படியே இமேஜினேஷனில் கொண்டு வந்து பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுறீங்க. எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட க்வெஸ்சன் பேப்பர் வாங்கினோடையே உங்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எல்லாமே படித்த மாதிரி இருக்குது. இப்போ எழுதும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஆன்சர்ஸ்லாம் அவ்வளோ கிளாரிட்டியாக, ஒவ்வொரு பதிலும் நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெளிவாக இருக்குது. இப்போ நீங்கள் பேப்பர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது. நீங்கள் தான் டாப் மார்க்கில் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. கம்ப்ளீட்லி காம், ரிலாக்ஸ்ட். உங்களோட ஆள் மனசில் நீங்கள் எப்போவுமே உங்களோட படிப்பு சார்ந்து ரொம்ப டீப்பாக போகிறதுனால நீங்கள் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகி நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கான இடத்துல இப்போ இருக்கிறத உங்களால் இமேஜின் பண்ண முடியுது. இப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் உங்களோட ரைட் ஹேண்ட், ரிஸ்ட், லோவர் ஆர்ம், எல்போ, அப்பர் ஆர்ம்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறீங்க. எங்கே உணர்வு தெரியுதோ அந்த இடத்துல 1 to 10 கவுண்ட் பண்ணுறீங்க. மற்ற இடங்களை கவனிக்கும் போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் 5 times பண்ணுறீங்க. எப்போவுமே நீங்கள் உங்களோட உடம்புக்குள்ளே ஆழமாக போகிறது உங்களுக்கு ரொம்ப இயல்பானதாக மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் உங்கள் ஐஸ், இயர்ஸ், நோஸ் ரொம்ப டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களோட கவனத்தை உங்களோட மைண்டுக்கு கொண்டு வரீங்க. உங்களோட ஸ்டடி ஸ்கில்ஸ் கவனித்து பார்க்குறீங்க. புக்ஸ் எடுக்கும் போதே ரொம்ப வேகமாக படிக்கக்கூடிய அந்த ஸ்கில் உருவாகிருக்கு, ஸ்பீட் ரீடிங். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எதையுமே உங்களால் ரீகால் பண்ண முடியுது.
இப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் உங்களோட நெத்தியில் நெத்தி மாத்திர கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஃபைட்டிங்ஸ் பண்ணுறீங்க. இப்போ டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலராக காலையிலையும் நைட்டும் செய்யலாம் உங்களோட எக்ஸாம் வரைக்கும். இந்த ப்ராக்டிஸை செய்யும் போது கம்ப்ளீட் காம்னஸ் கடைசியில் வந்து விஷுவலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களோட படிக்கும் போதெல்லாம் உங்களோட கான்சன்ட்ரேஷனை உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கு, படிப்பில் டீப்பாக படிக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இன்னும் அஞ்சாவது ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு மாதிரி உங்களுக்கு உள்ளே போய் ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க, அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பாருங்கள். தேங்க்யூ.